ஹாய் எஸ்ஆர்பி ஃபேமிலி, நான் உங்கள் எஸ்ஆர் பிரத்யூஷ். நம்ம உலகத்தில் எது வளருதோ இல்லையோ டெக்னாலஜிஸ் நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. நேச்சர் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஹியூமனிட்டியும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாமே குறையிற இந்த டைமில் டெக்னாலஜிஸ் மட்டும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த காலத்துக்கு ஏற்ப வளர்ந்துக்கிட்டே வருதுங்க. இப்போது என்ன டெக்னாலஜிஸ் வளருது, நம்பவே முடியாத டெக்னாலஜிஸ் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இன்ட்ரோக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நமக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம். போய் என்ன பண்ணுவோம், இது என்ன ஃபீவர், நார்மலான ஃபீவரா இல்லை ஹை ஃபீவரா, வைரல் ஃபீவரா, டெங்கு மலேரியா ஃபீவர், என்ன மாதிரியான ஃபீவர்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்த சோர்ஸ் அதை பார்த்துட்டு மெடிக்கேஷன்ஸ்குள்ளே போவோம், மெடிசன்ஸ்குள்ளே போவோம். அந்த டைமில் நம்ம பிளான்ஸ் உதப்போம், நாளன்னைக்கு பண்ணலான் இருந்திருப்போம், அன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃபீவர் வந்துருப்போம், நாளன்னைக்கு எங்கேயா ஊருக்கு போகலான் இருந்திருப்போம், இல்லை ஏதாச்சும் நம்ம கமிட் பண்ணியிருப்போம். அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது ஒர்க் வந்து இதாக உட முடியாமல் போனதுனால நம்ம அஃபெக்ட் ஆகிருப்போம். அப்போ அந்த ஜுரம் வந்துட்டு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. ஆனால் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன் யோசிக்கிறீங்க, பட் அதான் உண்மை. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சாரே வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, வருங்காலத்தில் கிட்டத்தட்ட இன்னொரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே ஒரு டெக்னாலஜி வரப்போகுது. அது என்ன டெக்னாலஜினா, டாக்டர் உங்களுக்கு கால் பண்ணி, அதாவது நம்மளுக்கு கால் பண்ணி, தம்பி உனக்கு இன்னும் 2 நாள் ஃபீவர் வரப்போகுது, தம்பி உனக்கு இன்னும் 2 நாள் தலைவலி வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். தலைவலி, ஃபீவர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மட்டும் இல்லை, என்ன டிசீஸுமே வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு சொல்லுவாங்களாம். அதுக்கேற்ற டெக்னாலஜிஸ் வரப்போதான் அதுக்கான ஸ்டெப்ஸ் நடந்துகிட்ருக்கான் அப்படின்ட்டு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சார் சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம், 5 இயர்ஸில் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போதா இல்லையான்ட்டு நம்ம இன்னிலருந்தே கவனிக்கலாமா. அதுக்காக எந்த ஒரு யங்ஸ்டர்ஸும் சரி, பெரியவங்களுமே சரி, எந்த ஒரு தப்பான இதுக்கு போயிடக்கூடாது. ஹார்ட் அட்டாக் வரப்போதான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம், வரப்போதுன்னு தெரிஞ்சுன்னா அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு ஸ்மோக்கிங், அல்கஹால்ஸ் அதுக்குள்ளே போய் கமிட் ஆகாமல் நம்ம வந்துட்டு காப்பாற்றிக்கணும். ஏன்னா சப்போஸ் 5 இயர்ஸில் வரப்போதான்னு பார்ப்போம், அது நாளைக்கு வரப்போதுன்னா காப்பாற்றிக்க முடியாது இல்லை. 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைம் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் டெக்னாலஜிஸை தப்பாக எடுத்துக்காமல் நம்ம வந்துட்டு ஒழுங்காக போகணும். வாங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நான் சொல்லிட்டேன், டெக்னாலஜிஸை பற்றி தான். நான் எஸ்ஆர் பிரத்யூஷ், வெல்கம் யூ ஆல் டு எஸ்ஆர்பி கிளப். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அலாம் கிளாக் இருக்குது, ஃபோன்லேயே அலாம் வச்சுக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அப்படியே ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி, இந்த பேட்டரி போட்ட கிளாக்லாம் வரதுக்கு முன்னாடி, அந்த காலத்தில் ஒரு 50 இயர்ஸ் பேக்கே வந்துட்டு எப்படி எழுந்திருச்சிருப்பாங்க, சேவல் கூறதை வச்சு அவங்க மைண்ட் செட்டில் எழுந்திருச்சிருப்பாங்க. பட் இப்போ எப்படி அதுக்குன்னு ஒரு டெக்னாலஜி தனியாக ஒரு செயற்கையாக ஒன்று வந்துருச்சு, அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், சாப்பிட்றது, தூங்குறது, அது மாதிரி எல்லா விஷயத்துமே ஞாபகப்படுத்துறதுக்கும் சரி, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதுக்குமே சரி, டெக்னாலஜிஸ் வரப்போகுது. ஸ்கேம், அதாச்சும் இந்த தப்பு பண்ணுறதை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அது மூலமா வந்துட்டு டெக்னாலஜிஸ் இன்னும் நல்லா வளரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் செகண்ட் திங், குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது என்னென்னா, கம்ப்யூட்டர் அந்த டெக்னாலஜிஸை வளர்க்குறதுக்குன்னே தனியாக ஒரு டெக்னாலஜி ஆஃபீஸே வச்சுருக்காங்க. டெக்னாலஜிஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உலகம் வந்துட்டு வளருது. இன்றைக்கி 1 நிமிஷம் 1 ஹவர் ஃபோன் இல்லைனா என்ன நடக்கும்னு யோசிப்பாங்களா, அதே மாதிரி தான் வந்துட்டு டெக்னாலஜிஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். டெக்னாலஜி இல்லைன்னா யாருமே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக தனியாக ஒரு டெக்னாலஜியை வளர்க்குறதுக்குனே தனியாக ஒரு ஆஃபீஸே வச்சுருக்காங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு 5G, அதாவது இப்போ எப்படி 3G 2G 4G இருக்கோ அதே மாதிரி தான் 5G. இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும், பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், 4G விட 100 times ஃபாஸ்ட்டாக இருக்குமா 5G. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 5G மூலயமா இன்னும் நிறையா இன்டர்நெட் ஸ்ப்ரெட் ஆகும், இன்னும் நிறையா ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 5G வந்ததுக்கப்புறம் இருக்கான். இப்போ எல்லாருக்குமே இன்டர்நெட் இருக்குது அதில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரிமோட் வில்லேஜுக்கெலாம் போனோம்னு வைங்களா, ரிமோட் ஏரியாஸுக்கெலாம் போனோம்னா அங்கெல்லாம் வந்து டவரே கிடைக்காது. அப்படின்னா அங்கே கூட வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு பண்ண போகிறாங்க. பட் எல்லோரும் 2.0 படம் பார்த்துருப்பீங்க, அதில் வர மாதிரி தான் நடக்க போகுது. நம்ம வாழணுங்கிறதுக்காக இன்னொன்று அழிக்கக்கூடாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது ஏலியன்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில. சப்போஸ் இப்போ ஏலியன்ஸ் இருக்குன்னே வச்சுப்போமே, ஏலியன்ஸ் வந்துட்டு வாழணுங்கிறதுக்காக மனுஷங்களெல்லாம் அழிக்க ஆரம்பித்தா, அவங்க கிரகத்துலேருந்து நம்ம ஏர்த்துக்குள்ளே வந்துட்டு ஏர்த்தில் அவங்க வாழணுங்கிறதுக்காக மனுஷங்களெல்லாம் அழிக்க ஆரம்பித்தா, தப்பு இல்லை. அதே மாதிரி தான் வந்துட்டு அப்போ நம்மளோட உயிர் எப்படியோ அதே மாதிரி தான் பறவைகளுக்கும், அதுக்காக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது.
இதுக்காக ஒரு குரல் அதுக்கான இதெல்லாம் நம்ம வந்துட்டு பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கான ஸ்டெப்பும் வரும். இதுக்கு இவ்வளோ டெக்னாலஜி வரும்போது அதை காப்பாற்றுறதுக்கும் கண்டிப்பாக டெக்னாலஜிஸ் வரும். அதாவது அந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்தது பயோமெட்ரிக்ஸ். அதாவது பயோமெட்ரிக்ஸ்னால் என்னன்னா பயோன்னும் போதே தெரியும் நம்ம உடம்பு. அதே மாதிரி தான் இப்போ எப்படி நம்ம ஃபோன், லேப்டாப், பிசி, கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் கண் மூலயமா நம்ம வாய்ஸ் மூலயமா அன்லாக் பண்ணுறோமோ, அதாவது எங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கண் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இன்னும் பல விஷயத்தில் இன்னும் பல இடங்களில் நம்ம உடம்பை யூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜிஸ் வரப்போகுது. இது வந்துட்டு எப்படின்னா இதுவும் வந்துட்டு இந்த ஸ்கேம் எல்லாம் குறைக்கிறதுக்கு தான் வந்துட்டு, தப்பு தவறுகளை வந்துட்டு குறைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இது இன்னும் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங்குங்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறோம்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம செவுத்தில் ஒட்டுறதுக்கான அழகான ஒரு டிசைனர் வாங்குகிறோம். அதில் வந்துட்டு நம்ம லைஃப் மை லைஃப் மை ரூல்ஸ்னு ஒட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மை லைஃப் மை ரூல்ஸ் அதில் வர ஒவ்வொரு லெட்டருமே வந்துட்டு 3D பிரிண்ட் ஆகிருக்குன்னா அதுதான் 3D பிரிண்டிங். இப்போ சாதாரணமாக ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கும் 3D ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதுவும் டெக்னாலஜிஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேம்ஸு அந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் கேம்ஸில் வந்துட்டு 3D மாதிரி எஃபெக்ட்ஸ் அப்படியே வருது. அது மாதிரி இன்னும் சினிமாஸ் பார்க்குறதுலேயும் வந்துட்டு 3D அது மாதிரி வர மாதிரி இன்னும் பல விஷயங்களில் 3D வந்துட்டு தான் இருக்குது. அடுத்தது 3D எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்கு, அதுவும் ஃப்யூச்சரில் நல்லா பெரிய டெக்னாலஜியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரோபோட். ரோபோட்டிக்ஸ் தான் வந்துட்டு பயங்கரமாக பீக்கில் வந்துட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் ரோபோட்டிக்ஸும் வந்துட்டு பயங்கரமாக நம்ம மனுஷங்களுக்கு ஈக்குவலாக ரோபோட்டிக்ஸும் இருக்க போகுது. ரோபோட்டிக்ஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி எந்திரன் படத்தில் வர ரஜினி சார் மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொல்கிறத கேட்குற எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், ஃபேன் வருது, ரோபோட்டிக்ஸ். ஹலோ கூகுள்னு சொல்கிறோம், கூகுள் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு தேவையானதை போடுது, ரோபோட்டிக்ஸ். பட் அதுக்கு பேர் செல்ஃபோனு, ஃப்ரிட்ஜு, ஏசி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. ரோபோட்டுன்னு தனியாக ஒன்று வரப்போகுது. பட் ரெஸ்பான்ஸ் வர மாதிரி வரப்போதான் நம்மளுக்கு இப்போவே ஷுவராக தெரில, அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம். பட் ரோபோட்டிக்ஸ் வரப்போகுதுன்ட்டு டெஸ்லா கம்பெனியும் வந்துட்டு ரோபோட்டிக்ஸில் பயங்கரமாக ஏதோ இப்போ அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரோபோட்டிக்ஸ் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் நம்ம உலகத்தில் கால் வைக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ அவ்வளோதான். நல்ல ஒரு டெக்னாலஜிக்கல் இப்போ அப்டேட்டட் இதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். உங்களை கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேசினதில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக ரொம்ப 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 வெயிட்டிங்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு எதுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்னா அதை வந்துட்டு நான் இதில் சொல்லலை, ஏன்னா நான் பேச்சில் நம்ம டெக்னாலஜிஸ் பற்றி பேசுகிறதில் சொல்ல, பட் நான் சாதாரணமாக சொல்கிறேன். கேமரா வந்துட்டு ஐயிலே வச்சுக்கிற மாதிரி, கண்ணில் வந்து வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒன்று வரப்போகுதுங்க. அது வந்துட்டு எப்படின்னா கண்ணில் இருக்குல்ல லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, கண்ணு தெரியாத டைமில் லென்ஸு கலருக்கெல்லாம் வந்து லென்ஸ் போட்டுப்பாங்களா, அதே மாதிரி அந்த கேமராவை போட்டுக்கலாம். அதை வந்துட்டு நம்ம பார்க்குறத வந்துட்டு வீடியோ எடுக்கும். இப்போ நான் வந்துட்டு இங்கே பார்த்துட்ருக்கேன், இந்த இடத்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் திரும்புகிறேன் அப்படின்னா அந்த இடத்த பார்க்குறேன்னா அந்த இடத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு நம்ம பார்த்ததை அப்படியே அது சேவ் பண்ணிக்கும், எஸ்டி கார்டில் போய் சேவ் ஆகிக்கிற மாதிரி அதுவும் சேவ் பண்ணிக்கும். பட் அதோடைய ஆப்ரேஷன்ஸ் அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரியலை. நான் வந்துட்டு அதுக்கு ரொம்ப வெயிட்டிங், அது வந்துட்டு கேள்விப்பட்டேன் ஒரு இடத்துல, நான் ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன். அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு, அது எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ நான் இதுக்கு வெயிட்டிங். அதேமாதிரி நீங்கள் எதுக்கு வெயிட்டிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டெக்னாலஜியை ரொம்ப விரும்புகிறாங்களோ, டெக்னாலஜிஸை பற்றியே நிறையா பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். அடுத்த வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோடு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி. பை.